Hi friends, in the video, basmati rice chicken biryani eppadi pandrathu paaka porom. Adukku theviyana porukal first enna nu paathiralam. Adukku na inaiki 250 gram chicken eduthiruken. Adukku oru periya vengayam, oru thakkali eduthiruken. Konjama malli ela pudina ela eduthiruken. Adukku oru biryani ela patta kraambu elakka anachi po eduthiruken. Oru pachai molagava cut panni eduthiruken. Ara elumichai mala eduthiruken. 2 spoon thair eduthiruken. 1 spoon malli thool. காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துர்க்கேன் நான் இன்னைக்கு இதல 1 கிளாஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துர்க்கேன் இது நல்லா சாப்பிட்டா ரெண்டு பேர் சாப்பிடலாம் சிக்கன் கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நல்லா mix பண்ணியாச்சு இது 1 மணி நேரம் ஊறட்டும் இப்ப பிரியாணிக்கு நான் குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் இப்ப இது கூட பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமா வரத வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வந்திருச்சு இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இப்போ இதில நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்ல வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி நல்ல வதங்கி வந்துட்டு இப்ப நம்ம இதில சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் பாருங்க இப்ப 5 நிமிஷம் ஆயிட்டு நம்ம சிக்கன் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்ப இது கூட நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இத லைட்டா அரிசி உடையாம mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டா இருக்கும் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க நாம ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இதல இப்போ எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்படி சேக்கும்போது அரிசி நல்லா உதிரியா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்ப நம்ம குக்கரை மூடிடலாம் அடுப்பு லோ फ्लेம்ல ஒரு விசில் அடிக்கட்டும் பாருங்க இப்ப ஒரு விசில் அடிச்சு 15 நிமிஷம் ஆயிட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட சிக்கன் பிரியாணி உதிரியா சூப்பரா ரெடி ஆயி வந்துட்டு இத பொறுமையா அரிசி உடையாம கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம chicken biryani ready இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஏவி உலகம் சேனலை subscribe பண்ணுங்க